இதுல வந்து உங்களுக்கான முத்திரையே நீங்க ஒரு 10 முத்திரை தேர்வு பண்ணிக்கோங்க. இது கூட வாசியோடே பயணிங்க. அந்த வாசியோடே பயணிக்கும் போது உங்களை அறியாமல் உங்களுடைய உந்தி கமலத்தில், நான் நேவல் சென்டர்னு சொல்லுவோம்ல, நாபிக் கமலம் உந்தி கமலம் எல்லாமே ஒன்று, உங்களுடைய உந்தி கமலத்தில் வலம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணர், அங்கே வந்து ஒரு படபடப்பு ஏற்படும். அந்த இடத்துல அந்த ஒட்டியான பந்தம், பந்த முத்திரைகள் அப்படின்னு இதுக்கு பேர் கண்ணா, மூலபந்தம் அஸ்வினி முத்திரைக்கு மூலபந்தனம், பந்தன முத்திரை அப்படின்னா கட்டுக்களை கட்டி போட்டு அதை உடைக்கிறது. இப்போ அஸ்வினி முத்திரை அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் வந்து ஜெனிட்டலை மூடி திறந்து மூடி திறந்து, அந்த ஜெனிட்டல் ஏனஸ் ரெண்டையும் கொஞ்ச நேரம் எவ்வளோ கும்பிக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு அப்படியே விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த யூடிஐ யூடிஐ யூடிஐன்னு சொல்கிறீங்களாம்மா, அந்த பிரச்சனையே நமக்கு வராது குழந்தைங்க, ஒன்றுமே வராது, அது வந்து தன்னாலே வைக்கும். ஆனால் அங்கேருந்து ரிலீஸ் ஆகிற காற்று இருக்கு பாருங்கள், அது வந்து அதுக்கு மேல் நிலைக்கு கொண்டுட்டு போகும். அதை வந்து எதில் கொண்டுட்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதான உதான இங்கே பாருங்கள், இதை வந்து இதை வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இதுக்கு மேலே இந்த நகத்தை இதை தொட்டுக்கிட்டிங்கன்னா உதானம், இந்த விரலையும் அதாவது மோதிர விரலையும் பெருவிரலோடு இணைச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு கண்ணில் ஒளிரும் ஞானம் வந்து இதில் வருங்கண்ணா. கண்ணில் ஒளிரக்கூடிய ஞானத்தை இது ரெண்டு கையும் நம்ம தொடைக்கு மேலே வழக்கமாக. இப்போ நீங்கள் வந்து இது வந்து அஸ்வினி முத்திரை அப்படிங்கக்கூடியதை நீங்கள் பார்த்துட்டு அதோடே பயணிக்கிறீங்க, அந்த கட்டு விடுதலையாச்சுன்னா காற்று வந்து கீழ் நோக்கி பிரிந்து போகாது, அது மேல் நோக்கிய காற்றாக பயணிக்கும். அப்போ அது எங்கே போகும்னு தொப்புள்ள. இப்போ ஒரு ஒரு 5-6 அன்பர்கள், அம்மா எனக்கு தொப்புல சுற்றி ஏதோ ஒரு ஒரு நம்ம நாட்டு ஒன்று பிடிச்சிருத்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 2-1 அன்பர்கள் செய்தி போட்டிருக்கிறாங்க. 2-1 அன்பர்கள் அது உள்ள ஒரு சர்க்கிள் வேகமாக இப்படி சுழட்டி அடித்த மாதிரி வந்தது அப்படின்னு அவங்க வேற போட்டிருக்கிறாங்க. இவைகள் எல்லாமே உங்களுக்கு அங்கே இருக்கு, அதாவது உங்களுக்கு தொப்புள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மூலபந்தனம் உங்களுக்கு விடுதலை ஆயிட்டு. புரியுதா குழந்தைங்களா? மூலாதாரத்தை சுற்றி உண்டான அந்த பந்தம் விடுதலை ஆயிட்டு. அப்போ அதுக்கு அடுத்து தொப்புளுக்கு போயிட்டீங்க, அங்கேயும் ஒரு ஒரு நூல் வச்சு ஊசி நூல் தைக்கும்போது நாட் போடும்போது இப்படி இழுப்போம், பூ கட்டும் போது இழுப்போம்ல, அது மாதிரி அங்கே இழுத்துது அப்படின்னா இங்கேயும் நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து மேலே போகும்போது இதை வந்து ஜாலாந்தர பந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இங்கே போன பிறகுதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முழுமை பெறும். இந்த விசித்தி சக்கரத்துக்கு மேலே இந்த கட்டு அவன்தான். இதில் வந்து நம்ம பாலா மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, பாலா மந்திரம், அதை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறேன், சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இல்லை சங்கத்து அன்பர்களுக்கு மட்டும் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல குழந்தைங்களா, இப்போ சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லும் போட்டு விட சொல்கிறேன். ஓம் பிரணவ பஞ்சாக்கரி, ஓம் பிரணவ பஞ்சாக்கரி பிரிஜீவோம், ஓம் பாலாரூபி பிரிஜீவோம், ஓம் மந்திர யந்திர தந்திர ஸ்வரூபிணி பிரிஜீவோம், ஓம் கௌரி பிரிஜீவோம், ஓம் கந்தரி பிரிஜீவோ. கந்தரி அப்படின்னா கந்தரினா கழுத்து பக்கத்துக்கு பேர் கந்தரி அப்படின்னு பேர். நம்ம இவ்வளவு வந்து அபிராமி பட்டர் கூட பிரிஜீவோம். எல்லாருக்கும் பொருளாதாரம் ஒரு பிரச்சனையா இருக்குப்பா, இதுதான் பொருள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே. சரியா? ரைட். இப்போ நீங்க நான் இன்னொருக்கு சொல்றேன் குழந்தைங்களா, தவறுகள் நீங்க நான் வந்து இதுல போட சொல்லிடுறேன். ஓம் பிரணவ பஞ்சாக்கரி பிரிஜீவோம், ஓம் வாலாரூபி பிரிஜீவோம், ஓம் மணி மந்திர தந்திர யந்திர ஔஷதி பிரிஜீவோம், ஓம் கௌரி பிரிஜீவோம், ஓம் கந்தரி பிரிஜீவோம். சரியா சொன்னா? இதுதான் வந்து இந்த மந்திரம். சரியா? இந்த மந்திரம் வந்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆமாம், ஏற்கனவே நீங்கள் ஏகப்பட்ட மந்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கம்மா, நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் வந்து எதை தான் சொல்ல, எங்களுக்கு வேறு மண்டையில் ஓடவே மாட்டேங்குது. நாங்கள் எந்த மந்திரத்தை தான் சொல்லம்மா, நீங்களே சொல்லுங்கள். குழந்தைங்களா, நம்மகிட்ட வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 300லேருந்து 500 குழந்தைங்க இருக்கீங்க, இருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் 300லேருந்து 500, கூடினபட்சம் 1000 குழந்தைங்கள். ஒவ்வொரு குழந்தைகளுடைய உடல் வாகு வேறு, மனவாகு வேறு, உணர்வு வாகு வேறு, புரிஞ்சிட்டிங்களா? இப்போ வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இதை சொல்லணும் குழந்தைங்களா, அந்த மந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரது பௌர்ணமி அன்னைக்கு தான் சொல்லித்தரணும், அதான் முறை, அது எஸ்பெஷல். ஆமாம், நீங்கள் தினமும் இதை சொல்லணும் உடனே, பட்டு சொல்லித்தர உபதேசம் வந்து பௌர்ணமிக்கு தான் சொல்லணும். முறையாக இதில் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு, இந்த உபதேசத்தை கொடுக்கறதுக்கும் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கும், அது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கான உலகத்தில் இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து இப்படி தான் இந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறது எனக்கே ரொம்ப அருவருப்பாக தெரியும். எனக்கு அது பிடிக்கல குழந்தைங்களா, அதனால் நான் எல்லாத்தையுமே பொது வழியில் விடுறேன். நானா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தீபத்தை ஏற்றி அங்கேயே அவங்களே குருவாப்பா வச்சுக்கிட்டு, அவங்களே இஷ்ட தெய்வம் அப்பா வச்சுட்டு, அவங்களே குலதெய்வம் அப்பா, எப்படியாவது எனக்கு வந்து இந்த மந்திரம் சித்தியா, மணி மந்திர யந்திர தந்திர ஔஷதி, அது மணியாக இருக்கணும், மந்திரமாக இருக்கணும், யந்திரமாக இருக்கணும், தந்திரமாக, தந்திரங்கிறது சூக்குமம், அது தந்திரமாக இருக்கணும், மணி மந்திர தந்திர யந்திர ஔஷதி, அதுவே நம் பிறவி நோய்க்கு மருந்து, உடல் நோய்க்கு மருந்து, ரெண்டு நோய் நமக்கு, பிறவி நோய் ஒன்று, உடல் நோய் ஒன்று, இவைகளுக்கு அவை மருந்தா இருக்கணும், சரியாம்மா? அந்த விதத்தில் இந்த மந்திரம் வந்து ஆற்றல் மிக்க மந்திரம் குழந்தைங்க, ஆற்றல் மிக்க மந்திரம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வந்து இதை ஜபிக்க ஆரம்பிங்க. நான் போட்டு விட்டுருக்கோம்ல, இப்போ உள் வாங்கிக்கிட்டீங்கல்ல, நான் எதுக்காண்டி இதை இப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு அன்பர்கள் ஊருக்கு போறாங்க, சரி, அவங்க வந்து இதை காதில் கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரங்களை உள்வாங்கி கொண்டு நீங்க செல்லும்போது, இது மணியாக செயல்படும், மந்திரமாக செயல்படும், தந்திரமாக செயல்படும், யோகமாக செயல்படும், ஞானமாக செயல்படும், அனைத்துமாய் நின்றாய் எனில் நீன் வேறோ நான் வேறோ அப்படிங்கிறார் தாய்மான சுவாமிகள். நீ தான் அனைத்தும்னா, நான் வேற நீ வேற, ரெண்டு பேரும் ஒன்று தானே. அந்த பக்கம் அடி வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடி நீங்கள் உணரவே மாட்டீங்க குழந்தைங்களும், அந்த அடி உங்களுக்கு வரவே வராது. பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்பா இவ மருமக என்ன வரத்து பண்ணுறா, இவளை என்ன பாடுபடுத்து, அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியவே செய்யாது. எப்பா அந்த பேரம்பேத்தைங்களை தூக்கி இவங்க சுமக்கிறதும் கொஞ்சம் கூட நன்றி இல்லையே, அவங்களுக்கு தெரியும் நமக்கு நன்றி என்ன. என் வினைய கழிக்க நான் வந்திருக்கேன், என் பாடு இவ்வளோதான், நான் வாங்கிட்டு வந்த பொதியை தொலைச்சிட்டேன், பொதினா சுமை அப்படின்னு அர்த்தம், அதை தொலைச்சிட்டேன். அப்படி நம்ம எடுத்துக்கோ தவிர, இது அப்படி கூட நம்ம மனசு என்னது குழந்தைங்களா, நான் இவங்களுக்கு உழைச்சவங்களுக்கு பிறந்தம்மா, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை செய்தம்மா போனம்மா, அந்த அளவுக்கு நீங்கள் போய்க்குவோம். அப்படி தான் நம்ம அருளாளர் பெருமக்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, நாமும் அவர்கள் அடி ஒற்றி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.